गुरु ब्रह्मा गुरु विष्णुर गुरु देव महेश्वरः गुरुदाज्जाबल ब्रह्मादस्मि श्री गुरुवे नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम मका गणपतये नमः। एंगन तमिल नेयरलुक्कु इनिय वणक्कम। इदु उंगल राशि पलन निकल्ची। इदु उंगल सोदर आचार्यार शिवश्री कनक बालकृष्ण गुरुकल। நேயர்களே, இந்த வாரத்துக்கான ராசி பலாபலன்களை பற்றி பார்ப்போம். மேடராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பத்தாம் இடத்திலே இருக்கின்றார். தனு ராசியிலிருந்து மகர ராசியிலே சஞ்சாரம் பண்ணி வக்ரமடைந்து இந்த குரு பகவான் மகர ராசியிலே வக்ரமடைந்து இருக்கின்றார். ஆகவே மேடராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். இந்த வாரத்திலே தொடங்கிய கர்மம் சித்தியாதல், பொன் பொருள் சேர்க்கை, பணவரவு என்பனவற்றில் முன்னேற்றமான பலனுண்டு. உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தினூடாக அலைச்சல் ஏற்பட்டு அந்த காரியம் வெற்றியடையும். இந்த வாரத்திலே நேயர்களே, நீங்கள் நவக்கிரக மண்டலத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவானை அங்கார கிரகத்தினை வழிபாடு செய்யவும். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வழிபாடு செய்யவும். விடபராசி நேயர்களே, இந்த வாரத்திலே மகர ராசியிலே வக்ரமடைந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பிழைத்திருக்கின்றார். விடபராசி நேயர்களே, இந்த வாரத்திலே சனி பகவான் எட்டாம் இடத்தில் அட்டமத்தில் இருந்தாலும் இந்த குரு பகவான் பிளமாக இருப்பதனாலே உங்களுடைய காரியங்கள் ஆணுகூலமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பண வரவு இந்த வாரத்திலே கைகூடி உங்கள் கைகளிலே வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நீங்கள் இந்த வாரத்திலே பிரதோஷ விரத காலத்திலே சிவ ஆலயத்துக்கு சென்று சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி மண்டலத்திலே எட்டாம் இடத்திலே மகர ராசியிலே வக்ரமடைந்து இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்திலே எட்டாம் இடத்தில் இருக்கின்றார். சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கின்றார். கண்ட சனி இடம்பெறுகின்றது. அட்டமத்து குருவும் இடம்பெறுகின்றது. எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றார். உங்களுடைய பணவரவு உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள், காரிய தடை, காரிய தாமதம், ஒரு காரியத்தை எண்ணியுள்ள நேயர்கள் காரியங்கள் தாமதமாக இடம்பெறும். வீண் விரயம், அலைச்சல் என்பன வந்து விலகும். இந்த வாரத்திலே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு முன்பதாக சற்று சிந்தித்து இதிலே செயற்படவும். மிதுன ராசி நேயர்களே, புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவான் ஆலயத்துக்கு சென்று துளசியினாலே அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு இடம்பெறுகின்ற துன்பங்கள் யாவும் சற்று குறைவடைந்து வெற்றியளிக்கும்.
கடகராசி நேயர்களே, இந்த வாரத்திலே குரு பகவான் மகர ராசியிலே வக்கிரமடைந்திருக்கின்றார். ஏழாம் இடத்திலே கடகராசி நேயர்களுக்கு இருக்கின்றார். நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களே, இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் மறைவுஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் உங்களுக்கு சற்று காரியங்கள் தாமதமாக இடம்பெறும். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற விடயங்கள் கைகூடி வரும். படிக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய கல்வியிலே சற்று முயற்சி எடுத்தால் கல்வி முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்களை எதிர்பார்த்திருக்கின்ற நேயர்கள் சற்று அவதானத்துடன் உங்களுடைய காரியங்களை செய்தால் வெற்றி நிச்சயம். நே கடகராசி நேயர்களே, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளுக்கு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய துன்பங்கள் யாவும் நீங்க பெற்று காரியங்கள் அனுகூலமாகும். சிங்கராசி நேயர்களே, உங்களுடைய ராசி மண்டலத்திலே குரு பகவான் ஆறாம் இடத்திலே வக்கிரமடைந்துள்ளார். ஆகவே இந்த குரு பகவானுடைய ஆனுகூலமான பலாபலன் சற்று தாமதமாக கிடைக்கும். சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய காரியங்களை சற்று சிந்தித்து செயற்பட்டால் ஆனுகூலமான பலாபலன் ஏற்படும். வியாபாரம் செய்யும் நேயர்கள் வியாபாரத்திலே கூடிய பலாபலன்களை பெறுவார்கள். சிங்கராசி நேயர்களே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு கேது பகவானை வழிபட்டால் உங்களுடைய காரியங்கள் செவ்வனே நிறைவடையும். கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்திலே உங்களுடைய ராசி மண்டலத்திலே குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே பிழைத்துள்ளார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற வியாபார முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், குடுக்கல் வாங்கல்கள், திருமணம் ஆகாத கன்னிகளுக்கு திருமணம் ஆவது, இவ்வாறான விடயங்களிலே வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்களே, புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடவும். துளாராசி நேயர்களே, இந்த வாரத்திலே குரு பகவான் நாலாம் இடத்திலே இருக்கின்றார். சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருக்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள், ஒரு விடயத்தை தொடங்குவதற்கு எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான காரியங்கள், காணி சம்பந்தமான காரியங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இவ்வாறான விடயங்களிலே உங்களுக்கு 50% நற்பலனை இந்த வாரத்திலே எதிர்பார்க்கலாம். படிக்கின்ற மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைவார்கள்.
வியாபாரிகள் ஆணுகூலம் அடைவார்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபட்ட அம்பாளை வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை குறைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்திலே குரு பகவான் உங்களுடைய ராசி மண்டலத்திலே மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். இந்த குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு வாகனத்தை வாங்குவது அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களிடத்திலே வந்து சேரும். ஏழரை சனி கடக்கூறு இடம் பெறுவதனாலே டிசம்பர் மாதம் வரை உங்களுடைய காரியங்கள் தடை தாமதத்துடன் இடம்பெறும். விருச்சிக ராசி நேயர்களே, சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு செய்யவும். தனுராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசியிலே வக்கிரமடைந்திருக்கின்ற குரு பகவான் தனுராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்திலே ஆணுகூலமான பலாபலனை தருவார். நீங்கள் நினைத்துள்ள காரியங்கள் வெற்றியளிக்கும். கல்வி முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆணுகூலமடையும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபமடையும். ஒரு பொருள் வாங்குவதாக எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் கைகூடி இந்த வாரத்திலே உங்களுக்கு இடம்பெறும். சனி பகவான் ஏழரை சனி நடுக்கூறு இடம்பெறுவதனாலே மனச்சஞ்சலம் ஏற்படும். உங்களுடைய மனசிலே ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆகவே தனுராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபடவும். மகர ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி மண்டலத்திலே வக்கிரமடைந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் தடை தாமதமாக வைத்துள்ளார். ஏழரை சனி நடைபெறுகின்றது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் நடைபெற்றாலும் சற்று தாமதத்துடன் உங்களுடைய காரியங்கள் இடம்பெறும். நீங்கள் செய்கின்ற தொழில்கள் அல்லது வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் உங்களுக்கு இந்த வாரத்திலே நன்மையான பலன் இருக்கின்றது. மகர ராசி நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யவும். கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசி மண்டலத்திலே குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார்.
கும்பராசி நேயர்களுக்கு சனி பகவானாலேயோ ராகு கேது பகவானாலேயோ எந்த விதமான துன்பமும் இல்லை. இந்த வாரத்திலே அனுகூலமான பலன் இருந்தாலும் குரு பகவானுடைய சஞ்சார பலன் இந்த வாரத்திலே சற்று துன்பமாகவே தான் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள் ஒருவருக்கு உதவி புரிய வேண்டுமாக இருந்தால் சிந்தித்து செயற்படவும். திங்கட்கிழமைகளில் சிவ ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபடவும். மீனராசி நேயர்களே, இந்த வாரத்திலே நற்பலன் உண்டு. உங்களுடைய ராசி மண்டலத்திலே 11ஆம் இடத்திலே குரு பகவான் பிழைத்துள்ளார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக அமையும். நீங்கள் தொடங்கிய கர்மங்கள் சித்தியாகும். நீங்கள் எதிர்பார்த்த பொன் பொருட்கள் கைகூடி வரும். பணவரவு நிறைந்திருக்கும். ஆகவே இந்த வாரத்திலே உங்களுக்கு அனுகூலமான நன்மையான பலாபலன் இருக்கின்றது. மீனராசி நேயர்களே, வியாழக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடவும். நேயர்களே, இந்த வாரத்துக்கான நச்சிந்தனையில் முதல் நான் கூறியது போன்று பிதிர்தர்ப்பணங்களை பற்றி போன வாரத்திலே கூறியிருந்தேன். அதுக்கு முந்தைய வாரத்திலே எங்களுடைய இல்லத்திலே மகாலட்சுமி குடியிருக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். இந்த வாரத்திலே இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு இருந்தால் நாங்கள் இந்த செய்கின்ற செயற்பாடுகள் வழிபாடுகள் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக அமையும் என்பதை பற்றி சிறியோரு நச்சிந்தனை. முதலாவதாக மனிதனாக பிறந்த மானிட ஜென்மமாகிய நாங்கள் ஒரு நித்திரை விட்டு எழுந்தவுடன் நாங்கள் தோய்த்துளர்ந்து புதிய ஆடை அணிந்து இறை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய இல்லங்களிலே இருந்து நீங்கள் சுவாமி அறையண்டு அதுக்கன்று எல்லாருடைய இல்லத்திலுமே இருக்கும் சுவாமி அறையிலே நீங்கள் முக்கியமான படங்களை வைத்து வழிபடுவீர்கள். உங்களுக்கு குலதெய்வமான குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் செய்வீர்கள். கட்டாயமாக நிச்சயமாக வழிபாடு என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான முதற்காரியம் இந்த வழிபாடு தான். இந்த வழிபாடே நாங்கள் செய்யவில்லையாக இருந்தால் எங்களுடைய அன்றைய நாள் மிகவும் சோர்வடைந்து போகும். இந்த வழிபாடை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் சில பேருக்கு தெரியாது, சில நேயர்களுக்கு தெரியாது. காலையிலே எழுந்து தோய்த்துளர்ந்து நாங்கள் சுவாமி அறைக்கு சென்று விபூதி சிவசின்னங்களாகிய விபூதி தரித்து இறைவனுக்கு மானசீகமான முறையிலே நாங்கள் தியானம் பண்ணலாம். இந்த தியானம் பண்ணுகின்ற போது ஒரு குலதெய்வத்தினுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஓம் நம சிவாய சிவாய நமக என்று சிவனுடைய மந்திரம். ஓம் கணபதியே நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, அல்லது காயத்ரி மந்திரம். ஓம் பூர்வஸ்வகதச்சபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரஜோதயாது.
ஒரு காயத்ரி மந்திரம். அல்லது அது கூடி உங்களுக்கு சொல்ல வரவில்லை என்றால் ஒரு சிவனுடைய நாமத்தை ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, இவ்வாறான நாமங்களை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு 12 தினம், ஒரு 27 தினம் இவ்வாறு சொல்லி கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் குழந்தைகளுக்கு நீங்களும் சொல்ல சொல்ல அன்றாடம் உங்களுடைய மனசிலே ஒரு தைரியம், ஒரு பலம், மனோபலம் ஒன்று ஏற்படும். எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதராக நீங்கள் வளர்ந்து வருவீர்கள். ஆகவே நேயர்களே, முழு துன்பமான நேரத்திலே மாத்திரம் இறைவனை வழிபடாமல் அன்றாடம் நாங்கள் என்னென்ன அத்தியாவசியமாக நாங்கள் செய்கின்றோமோ, மூன்று காலத்திலும் உணவை அருந்துகின்றோம், அவ்வாறு இந்த மூன்று காலத்திலும் இறைவனை வழிபட வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் சொல்லித்தந்த இந்த வழிபாட்டு முறைகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இதை சொல்லி கொடுக்க வேண்டும். ஆகவே நேயர்களே, உங்களை வீட்டிலே இருக்கின்ற போது உங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியாத தேவார புராணங்கள், முன்னோர்களுடைய எங்களுடைய இறைவனுடைய கதைகள், இவ்வாறான தெய்வீக கதைகளை சொல்லி கொடுக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் இறைவனிடத்திலேதான் எந்த ஒரு விடயத்தையுமே கூற முடியும். இறைவனிடத்திலே எந்த ஒரு விடயத்தை நாங்கள் கூறுகின்ற போது அந்த விடயம் நிரந்தரமாக எங்களுக்கு ஆனுகூலமான பலாபலனை தரும். ஆகவே இறை வழிபாடு என்பது நிரந்தரமானது. இறைவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சக்தியுமே இல்லை. ஆகவே இறை சக்தியை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வை வாழ்வியலை கொண்டு போகலாம். ஆகவே இதை சிறிய நச்சிந்தனையுடன் இந்த வாரத்திலே நான் முடிக்கின்றேன். இந்த வாரத்துக்கான ராசி பலாபலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரத்துக்கான ராசி பலாபலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் சோதர ஆச்சாரியார் சிவஸ்ரீ கனக பாலகிருஷ்ண குருக்கள். வணக்கம் நேயர்களே.